श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमां करुणया कमलानिवान्याम् गोदामनन्यशरणशरणं प्रपद्ये। நாச்சியார் திருக்கல்யாணம் என்பது மிக விசேஷமான உற்சவ வைபவம். மார்கழி மாதத்திலே 30 நாள் திருப்பாவை விரதம் ஆனவுடனேயே சூரிக்குறித்த நாச்சியார் திருக்கல்யாண மகோத்சவத்தோடு கூட ஒரு சமாபனம் பண்ணுகிற வழக்கம். போகி திருநாள் என்று எல்லா கோயில்களிலுமே ஆண்டாள் திருக்கல்யாணம் நடக்கும். உபன்யாசம் பண்ணக்கூடிய இடங்கள்ல கூட கடைசிய நாள் ஆண்டாள் திருக்கல்யாணம் என்று சொல்லி உபன்யாசம் செய்வார். அதுல எத்தனையோ விசேஷமான வைபவங்கள். சூரிக்குறித்த நாச்சியார் திருக்கல்யாண மகோத்சவம் சொல்லும் போது பிரதானமாக வாரணமாயிரம் அந்த 10 பாசுரங்களிலே ஆண்டாள் அருள் செய்த விஷயத்தை அழகாக சொல்வது வழக்கம். வாரணமாயிரம் நமக்கு முக்கியமானது. நம்ம அகங்கள்ல கல்யாணத்துல கூட வாரணமாயிரம் சொல்லி பச்சை பூசி ஒரு சமயத்திலே மகான்களை எல்லாம் வரவேற்று வாரணமாயிரம் சொல்லி சம்பாவனை பண்ணுவது, நாச்சியார் சம்பாவனை பண்ணுவது எல்லாமே வழக்கம். அகங்கள்ல நடக்கிற கல்யாணம் கூட ஆண்டாளுக்கு நடக்கிற கல்யாணம் மாதிரி பாவிக்கிறதுக்காக ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது சுவாமி தேசிகர் மிகுந்த ஒரு ஊற்றத்துடன் கூட திருக்கல்யாண உற்சவத்தை தாமும் ஸ்லோகங்களிலே அழகாக சாதிக்கிறார். ஆண்டாளை பற்றிய வைபவம் அப்படின்னு சொல்லும் போது கட்டாயம் அது கல்யாண உற்சவத்தில் தான் முடியும். எத்தனையோ வைபவங்கள் முன்னாடி சொல்லியிருந்தால் கல்யாணத்துல முடியணும். சுவாமி தேசிகனும் அதனால கல்யாணத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சுட்ட. நீ பல ஸ்லோகங்கள்ல கல்யாணத்தை சொல்லி பிறகு ஆண்டாள் பூமா பிராட்டியாராக நமக்கு புருஷகாரமாக இருப்பதை சொல்லி ஆண்டாள் கிட்ட தியான ஸ்லோகத்தை சொல்லி முடிக்க போறார். கல்யாண வைபவத்தை அழகாக பார்க்கும்போது ஆண்டாளே அருள் செய்திருக்கும் போது அதுல வாரணமாயிரத்துல விட்டு போன சில விஷயங்களை, லௌகிக விஷயங்களை எல்லாம் இங்கே சுவாமி தேசியன் அருள் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அதை ஆண்டாளே சுவாமி தேசியனை கொண்டு அருள் செய்கிறார் என்பதாக நாம் குறிப்பில் கொள்ள வேண்டும். சந்தர ஜெயந்தி பரிகாச கிரத்தகீனம் அப்படின்னு தோழிகளுடைய பரிகாச வார்த்தைகளை பற்றி கல்யாணத்திலே நாயகியினுடைய தோழிகள் செய்யும் பரிகாச வார்த்தைகளை பற்றி பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் இப்போ தொட்புக்தமல்ய சுரபீகிருத சாது மௌலேஹே தெக்வா புஜாந்தரகதாமபி வைஜயந்தீம் ஈஸ்வரியான கோதா பிராட்டியாரே, நீர் சூடிக்களைந்த மாலையை எம்பெருவான் தான் கேட்டுக்கொள்கிறார். அதனால் உம்முடைய நறுமணமும் அந்த மாலையிலே கலந்து இருக்கிறது. அதை எம்பெருமான் தன் தலையாலே ஏற்கும் போது அந்த தலையிலே இருக்கக்கூடிய புஷ்பத்திலும் விசேஷமான ஒரு நறுமணம், ஒரு வாசனை இருக்கு. எம்பெருமானுக்கு ஏற்கனவே திருமார்பிலே மணமாலா என்கிற அற்புதமான மாலை இருக்கு. வைஜெயந்தி என்பதாக திருநாமம். அந்த மணமாலையிலே பல வண்டுகள் நிறுத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்பொழுது எம்பெருமான் சிரசிலே ஆண்டாளுடைய சூடி கலைந்த மாலையை வந்ததை பார்த்தவுடன் வண்டுகள் வனமாலையை விட்டு, அந்த வைஜெயந்தி வனமாலையை விட்டு விட்டு ஆண்டாளுடைய மாலைக்கு எம்பெருமானுடைய சிரசுக்கு தாவுகின்றன. ஏன் என்றால் அதில் தான் மனம் அதிகம், ஆண்டாளுடைய மனம் அதில் கலந்திருக்கிறபடினால். அப்பொழுது வண்டுகள் ஒன்றுக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு உத்தி மோதிக்கொண்டு கீழிருந்து ஆரம்பித்து, அதாவது திருமார்பிலிருந்து ஆரம்பித்து மேலே எம்பெருமானுடைய சிரசிலே இருக்கக்கூடிய ஆண்டாளுடைய மாலையை மொய்ப்பதற்காக மேலே படர்ந்து அப்படி நிற்கும் பொழுது
எம்பெருமானுக்கு ஒரு அழகான குடை விரித்தார் போலே, அதுவும் வண்ணக்குடை விரித்தார் போலே. மயில் தோகையினாலேயே வண்ணக்குடை உன்னை எம்பெருமானுக்கு விரித்தார் போலே. மேலே இந்த ஆச்சரியமான வண்டுகள், பல நிறங்களிலே இருக்கக்கூடிய வண்டுகள் அப்படி ஒயிட்டு இருக்கும்போது வண்ணக்குடை விரித்தார் போலே இருக்கிறது என்பதாக இருக்கும் சுவாமி தேசிகனுடைய அழகான ஒரு கற்பனை காட்சி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது. இந்த ஸ்லோகத்திலே மாப்பிள்ளையினுடைய காசி யாத்திரை வைபவம் சொன்னதாக சொல்வார்கள். இந்த ஆண்டாளை பத்தி சொல்ல, எம்பெருமானை பத்தி சொல்ற, காசி யாத்திரை போகும்போது குடையை கொடுத்து காசி யாத்திரை போக சொல்லுகிற வழக்கம். காசி யாத்திரை என்பது சமாவர்த்தனம் என்கிற ஒரு விரதம், அது சமாவர்த்தன விரதம் அப்படின்னு பெயர். அது அது வந்து ஒருவன் பிரம்மச்சாரியனுடைய ஆசிரமத்தை முடித்துக் கொண்டு அதுக்கப்புறம் கல்யாணம் செய்வதற்கு முன்னாடி அந்த சமாவர்த்தன விரதம். சமாவர்த்தன விரதம் ஆச்சுன்னா பிரம்மச்சாரி ஆசிரமம் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் விவாகம் பண்ணிக்கணும். இது விவாகத்துல சேர்த்து இல்லை, சமாவர்த்தனம் என்பது தனி. ஆனா கூட அது விவாகத்தோட சேர்ந்து பண்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன கேட்டா, ஒருத்தனுக்கு சமாவர்த்தன விரதம் ஆயாச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் பிரம்மச்சாரி கிடையாது, பிரம்மச்சாரி ஆசிரமம் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனால்தான் அடுத்த ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல அவன் ஆசிரமம் எதுவுமே இல்லாம இருக்கான், பிரம்மச்சாரியும் இல்ல கிரகஸ்தனும் இல்ல. அப்படின்னா அவனுக்கு நிராசிரமி அப்படின்னு பெயர். அப்படி இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம், நிராசிரமியாக இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஆசிரமத்துல இருக்கணும், ஒன்னும் பிரம்மச்சாரியா இருக்கணும், இல்ல கிரகஸ்தனா இருக்கணும், இல்ல வானப்பிரஸ்தனா இருக்கணும், இல்ல சன்னியாசியா இருக்கணும். நிராசிரமி நதிஷ்டேது, ஆசிரமம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம். அதனால என்ன பண்ணுவான் கேட்டா, இந்த கல்யாணத்துக்கு முன்னாள் போய் இந்த சமாவர்த்தம், கல்யாணத்து அன்னைக்கோ இல்ல கல்யாணத்துக்கு முன்னாலோ மேக்சிமம் முடிஞ்சா கல்யாணத்தன்னிக்கே பண்ணணும். கல்யாணத்தன்னிக்கே காலத்தால சமாவர்த்தனம் பண்ணி பிரம்மச்சாரி ஆசிரமத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூடவே கையோட கல்யாணத்தை பண்ற வழக்கம். சில சமயம் வந்து கல்யாணத்தன்னிக்கு பண்ண முடியாது, கல்யாணமே 6 மணிக்கு முகூர்த்தம், 6:30 மணிக்கு முகூர்த்தம்னு வரும். அப்ப கல்யாணத்தன்னிக்கு பண்ண முடியாது போகும். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாள் வந்து இந்த சமாவர்த்தனம் விரதம் அதை பண்ணணும். வேதமதீத்ய ஸ்நாஸ்திரன்றாவுதயா துவஜம் பிரதீத்ய அப்படின்னு ஆரம்பிச்சு சூத்திரத்துல இதை பத்தி அழகா சொல்லியிருக்கேன். உபதேய ஆசிரமங்கிறது வேதாத்தியம் பண்றது, அதெல்லாம் முடிச்சாச்சுன்னா அந்த ஆசிரமத்தை முடிச்சுட்டு உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க சாஸ்திரம். கல்யாணத்துக்கு முன்னாள் இந்த சமாவர்த்தன விரதம் பண்ணியாச்சுன்னா பிரம்மச்சேரி ஆசிரமம் முடிஞ்சிருக்கு. ஆசிரமம் முடிஞ்ச உடனே பஞ்சகட்சம் முதலானதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை ஜான்வாசம் சாயங்காலம் நடக்கும்போது அந்த பஞ்சகட்சத்தோடய ஜான்வாசம் நடக்கும். அது சில பேருக்கு விரோதமா இருக்கும், ஏன்னா பஞ்சகட்சம் ஒரு சின்ன கல்யாணமே அதேன்னு கேட்பான். ஆனா உண்மையில பஞ்சகட்சங்கிறது கல்யாணத்துக்குலேருந்து இல்லை, அது இந்த சமாவர்த்தத்திலேருந்து பஞ்சகட்சம். அதனால திருஷ்டி விரோதம் வராம இருக்கிறதுக்காக கல்யாணத்தன்னைக்கே எல்லாத்தையும் பண்ணுவான், முடியலன்னா முன்னால் பண்ணிக்கலாம். சம்ஸ்காரங்கள்ல இந்த சமாவர்த்தனம் விரதம்ங்கிறது ஒரு முக்கியமான சம்ஸ்காரம். இதை லௌகிக வார்த்தைகளை சொல்லும் போது காசி யாத்திரை என்பதாக சொல்லுவாங்க. இவர் காட்சிக்கு கிளம்புற சமாவர்த்தனத்தை எல்லாம் பண்ணிட்டு இவர் காட்சிக்கு கிளம்புற மாதிரியும், பெண்ணுடைய தாக்கூட நான் பெண்ணை கொடுக்குறேன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் என்று கேட்டுக்கொள்கிற மாதிரி, இவர் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இப்படியாக ஒரு ஏற்பாடு. ஆக ஆண்டவர் திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி எம்பெருமான் இந்த மாதிரி போகும்போது சமாவர்த்தனம் முடிஞ்சு போறாராம். அப்போ அவருக்கு குடையெல்லாம் கொடுக்கற வழக்கம், குடை புஸ்தகங்கள் முதலானதெல்லாம், செருப்பு முதலானதெல்லாம் கொடுக்கற வழக்கம். இது எல்லாத்துக்குமே மந்திரம் உண்டு ஒன்று. அப்போ அந்த குடையை குடையாக இருக்கிறத இங்க வர்ணிக்கிறேன். குடையாக இந்த வண்டுகளே இருக்கு, வண்ண குடையாம், சாதாரண குடை கிடையாது. அதாவது பருகாச பத்திர மயில் தொகையினாலேயே ஒரு குடை பண்ணி அதை குடையா கொடுக்கலாம். அந்த காலத்துல விசேஷம் போறது. இப்ப எல்லாம் மான்மார்க்கு குடைன்னு ஒரு குடை வாங்கி கொடுத்துருவா கடையில. இப்ப அழகா மயில் தொகையினாலேயே வண்ணத்துல ஒரு குடையை தயார் பண்ணி அது விசேஷமா ராஜாக்கள்லாம் மாப்பிள்ளையெல்லாம் குடிப்பான். அந்த ரீதியில கண்ணனுக்கு இப்போ மயில் தொகையினாலேயே ஒரு குடை பண்ணலாம். அதுக்கு இந்த வண்டுகள் இருக்கும், வண்டுகளே எல்லாம் சேர்ந்து அப்படியே மேல மொழிச்சு இருக்கும்போது வண்டுகள் பல நிறத்துல இருக்கு, அப்படின்னால மயில் தொகையினாலேயே குடை கவுத்தா போல இருக்கு என்பதாக அழகான ஒரு வர்ணனை. இங்க தொட்புக்தமல்ய சுரபீகிருத சாரு மௌலேஹே
ஆண்டுகள் எங்கேருந்து வந்தது? எம்பெருமானுடைய ஹிருதயத்துல வைதேகி என்கிற வனமாலை இருக்கு. புஜாந்தரம்னா ரெண்டு புஜத்துக்கும் நடுவுல திருமார்களே வைஜெயந்திங்கிற வனமாலை, அது விசேஷமானது, நல்ல திவ்யம், அப்ராகிருதமானது, திவ்யமான பரிமளத்தோடு கூடியது. அந்த வனமாலையோடு தான் கண்ணன் பிறந்ததே. வந்தே பிருந்தாவனபுரம் வயன் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணங்கிற வைஜெயந்தியோடு கூட ஜெயந்தியில பிறந்தான் கிருஷ்ணன். அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு வனமாலையில இந்த வண்டுகள் எல்லாம் மொழிச்சிருக்கு எம்பெருமானுடைய திருக்கைகளுக்கு நடுவுல. அப்போ ஆண்டாள் சூதி கொடுத்த மாலை அப்படின்னு ஒரு புஷ்பம் ஒண்ணு, அதை எம்பெருமான் தன்னுடைய கிரத்னாலே தரிக்கிறான். அப்போ எம்பெருமானுடைய கிரீடத்துல அந்த மாலை இருக்கும்போது இந்த வண்டுகள் எல்லாம் இதை விட்டுட்டு அங்க போயிருக்கு. அப்படி போகும்போதுதான் இங்கிருந்து அங்கைக்கு வரிசையா போறதா ஒண்ணு கொண்டு போட்டி போட்டு போறதா, அப்ப இங்கிருந்து அங்கைக்கு மொத்தமும் மங்குட்டுகள் வைக்க ஒரு கொடை மாதிரி இருக்கு. ஏன் இதை விட்டுட்டு அங்க போவானேன்னா, அதுல ஒரு விசேஷம், இதை காட்டிலும் அதுல மனம் அதிகம். அழகான வார்த்தை, நீர் சூடி கொடுத்தபடினாலே அந்த மாலையினுடைய ஒரு வாசனை, அது எம்பெருமானுடைய மௌலியில கிரீடத்துல அப்படிலாம் எம்பெருமானுடைய திரு கேசத்துல அது வந்துருக்கு. எம்பெருமானுடைய கேசத்துக்கு அதிக மாலை, அதிகம் அதிக மனத்தை கொடுக்கறதா ஆண்டாளுடைய அந்த மாலையில். அப்ராகிருத்தமான ஆச்சரியமான பந்தத்தோடு கூடிய வைஜெயந்தி மாலைக்கு கூட இல்லாத ஒரு ஏற்றம், இல்லாத ஒரு மனம் நீர் சூடி கொடுத்தபடினாலே அதுக்கு இருக்கு. அடிப்படி இருக்க முடியும் கேட்டா உம்முடைய திருமேனி சம்பந்தத்தினாலே இருக்குன்னு. கொத்த அலர் பூங்குழல் நப்பில்லை அப்படின்னு சொன்ன மாதிரி நல்ல அலர்ந்து இருக்கக்கூடிய அழகான ஒரு மாலையை ஆண்டாள் சூடி கொடுக்கும்போது அந்த ஆண்டாளுடைய ஒரு மாசனை அப்படின்னு இருக்க முடியும். அதுவும் அப்ராகிருதமானது தானே, வைஜெயந்தி எப்படி அப்ராகிருதமோ அது மாதிரி அதுவும் அப்ராகிருதமானது தானே. அந்த வாசனை இதுல கலந்துருக்கு. வைஜெயந்திக்கு புஷ்பத்தினுடைய வாசனை மட்டும்தான், ஆனால் இந்த மாலைக்கு புஷ்பத்தினுடைய வாசனையும் இருக்கு, ஆண்டாளுடைய வாசனையும் இருக்கு. ஆக ஆச்சரியமா இருக்கிறபடினாலே வண்டுகளுக்கே தெரிஞ்சிருக்கான் அதை காட்டுல இது விசேஷம்னு. இதை விட்டுட்டு வைஜெயந்தியை விட்டுட்டு இங்க வந்துருக்கு ஆண்டாள் திருமேனி. சர்வகந்தா பின்னாடி சொல்ல சர்வகந்தை சாதரம் உத்வகந்தி ஆமோதமன்யம் அதிகச்சதி மாலிகாபி சோபித்வதீய குபிலாலக வாசிதாபின்னு ஒரு பின்னாடி வருது. பெருமானுக்கு சர்வ விதமான கந்தங்களும் உண்டு, ஆனால் கூட ஆண்டாளுடைய திருமேனியில பட்ட அந்த மாலைக்குள் அதனுடைய கந்தம் வேணும்னு ஆசைப்படுறான். அவன் சர்வகந்தம் இருக்குன்னு எம்பெருமானுக்கு திருநாமம் உபநிடத்துல சர்வகந்தா, ஆனா கூட இதுக்கு விசேஷம் அப்படிங்கிறான். அதே மாதிரி அப்படிப்பட்ட விசேஷம் வைதேகி கர்ணபூர பிரபக சுரபினா தமாஸ்லோஷி தோஷ்ணா கருட கண்டத்தில் வரும். இந்த விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பெருமாள் ஸ்ரீராமன் இருக்கிறது, அவர் தன்னுடைய தோளினாலே கருடனை அணைந்தார். அப்ப கருத்வானுக்கு ஒரு வாசனை வந்து, இந்த வாசனை எதனுடைய வாசனை அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய தோல், ஸ்ரீராமனுடைய தோல் வாசனை. அந்த தோளுக்கு எப்படி இத்தனை வாசனை வந்தது அப்படின்னு கேட்டா வைதேகியினுடைய புஷ்பத்தினுடைய வாசனை, வைதேகியுடைய காதுல இருக்கக்கூடிய புஷ்பத்தினுடைய வாசனை. வைதேகி பிராட்டியானவர் அப்படியே தம்முடைய தலையை எம்பெருமானுடைய தோளிலே சாய்த்து வைத்திருக்கிறார். அவர் சாய்ந்து இருக்கும்போது அவர் செவிப்பூ அப்படின்னு காதில் இருக்கக்கூடிய பூ எல்லாம் சொல்லிய அது அப்படியே எம்பெருமான் மேல பட்டிருக்கு. அப்போ அந்த வாசனை வைதேகியுடைய செவிப்பூக்கு எப்படி இத்தனை வாசனைனா அது வைதேகியினுடைய வாசனை. ஆக சீதா பிராட்டி அவருடைய வாசனை அவருடைய செவிப்பூல வந்து அந்த செவிப்பூண்டிய வாசனையும் கலந்து எம்பெருமானுடைய திருமேனியில வந்து அந்த எம்பெருமானுடைய திருமேனியினாலே எம்பெருமான் கருத்மானை அணைய கருத்மானுக்கு அந்த வாசனை வந்து அந்த திருமேனிய கருத்மானவர் சீதை குண்ட லோகத்திலே காண்பித்தார். எப்படி வாசனை இருக்கு பாருங்க அப்படின்னு. அப்படி ஆச்சரியமான ஒரு கந்தத்தை கொடுக்கக்கூடியவர் நாச்சியார், சீதா நாச்சியார் மாதிரி கோதா நாச்சியார் அப்படின்னு. புக்தமால்ய நீர் புக்த, நீர் அனுபவித்தன்னு அர்த்தம், நீர் அனுபவித்த மாலை
நீர் சூடி கொடுத்த மாலை. சுரபி கிருத, அதனாலே வாசனை வந்தது. சாரு மௌலேகே, எம்பெருமாண்டிய மௌலி இருக்கே, எம்பெருமாண்டிய சிரசு, அந்த சிரசுக்கே ஒரு அழகு. சாருன்னா அழகானது, அதுக்கே ஒரு மனம் வந்திருக்கும். உன்னுடைய கேசத்துக்கே ஒரு மனம் வந்திருக்கும். இதனால அதை பார்த்தா தெக்வா புஜாந்தரகதாமபி வைஜயந்தீம், எம்பெருமாண்டிய திருமார்புல அதான மாலைக்கு இடம். திருமார்புல இருக்கக்கூடிய வைஜெயந்தியும் விட்டு விட்டு தெக்வான்னா இல்ல சித்வான் சொல்லுவான். எப்படி இரண்டு புதங்களுக்கு நடுவில் ஆச்சரியமாக வைஜெயந்தி வனமாலை இருக்க, அதுல வண்டுகள்லாம் ஆனந்தமா இருக்குன்னு இருக்க, அதை விட்டுட்டு வந்திருப்பான். தெக்வா புஜாந்தரகதாமபி வைஜயந்தீம் பத்யுஸ்தவ, உம்முடைய பதா பதியான எம்பெருமானுடைய ஈஸ்வரி, ஈஸ்வரின்னு ஆண்டாளு கூப்பிடுற, மித பிரதிகா தலோலாக, உம்முடைய பதியான எம்பெருமானுடைய புஜாந்தரகதாமபி, அவருடைய இரண்டு தோள்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய வைஜெயந்தி என்பதாக இருக்கும். வைஜெயந்தியானது ரெண்டு தோல்ல இருந்து ஆரம்பிச்சு திருமார்பில் இருக்கு. இது சின்ன இடத்த அடிச்சுட்டு இருக்கு ஆண்டாளுடைய மாலைங்கிறது. ஆனால் இந்த பக்கம் தோல், அந்த பக்கம் தோல், நடுவில் திருமார்பு, எல்லாத்திலும் இருந்து பெருசா நிறைய இடம் இருக்கு, நிறைய வண்டுகள் இருக்கு. ஒரு பெரிய மாலை, பின் கழுத்துல, ரெண்டு பக்கம் தோல்ல, அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திருமார்பில் கீழ் வரைக்கும் அழகா புரண்டு இருக்கும்போது எத்தனை ஆயிரக்கணக்கான வண்டுகள் இங்க முயற்சிருக்கும். அந்த வண்டுகள் மொத்தமும் அனைத்தும் ஒண்ணு சேர்ந்து இப்ப வந்து மேல போறது, மேல ஆண்டாளுடைய மாலைக்கு. அது ஒரு சின்னது, ஏன்னா திருமார்பு மாதிரி விசாலமான இடம் இல்லையே திருமுடிங்கிறது. திருமுடிங்கிறது சின்னது தானே, சின்னதான திருமுடியில சின்னதாக சுத்தி இருக்கு அந்த மாலை. அப்ப இங்கிருந்து இருக்க மொத்தம் வந்து அங்க போறதான், அங்க அதுக்கு இடம் கிடையாது. அதனால இப்படி ஆகாசத்துல வீங்கார் விட்டு அப்படி அப்படி இருக்கு. ஒன்று கொண்டு பிரதிகாதம், நான் போவேன் நான் போவேன் நான் போவேன்னு இருக்க இடம் இல்லாத அப்படின்னால அதான் புஜாந்தர கதாம் அப்படின்னு சொல்றேன். திருத்தோலே ரொம்ப அகலமான திருத்தோல், பால் பால் திருத்தோல் அப்படிங்க இல்லையா, ஆய்மழை கண்ணா அப்படின்னு. பாழி அந்தோளுடைய பத்மநாபன் அப்படிங்கிற பாழி அந்தோல், பரந்த தோல், அழகான தோல், அந்த தோல்ல நிறைய விஸ்தாரமான வைத்தியில இடம் கிடைக்கிட்டு அதை விட்டுட்டு மொக்கமும் இங்க வந்தா என்ன ஆகும், மித பிரதிகாதம், ஒண்ணு தடை பண்ணிட்டு போட்டி போட்டு போச்சா லோலாகா. இப்போ வண்டு இல்லாத இடமே கிடையாது, மொத்தமும் வண்டுகளா இருக்கு. அப்படி ஓய்ச்சிருக்கும் வந்தா படம் மாதிரி இருக்கான். மித பிரதிகாதத்தினாலே லோலாகா சஞ்சலா, சஞ்சலமா இருக்கான். இல்ல சத்யுஹூதவேஸ்வரி மித பிரதிகாத லோலாகா பருகாத்தபத்திர ருச்சிம், ஆத்தபத்திரனா குடை, பருகாத்தபத்திரனா மயில், மயில் தொகை குடை, மயில் தொகை குடையுடைய ஒரு அழகு. என்ன ஆச்சரியமான, வெறும் வெள்ள குடைய கருப்பு குடைய கொடுக்கல, மயில் தொகை குடை கொடுத்துட்டார் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி அத்தனை வர்ணங்கள் அதுல இருக்கான். ஆரசயந்தி பிருங்காக, பிருங்காக முண்டுக்கள் எல்லாம் அந்த ஒரு அழகை ஆரசயந்தி கொடுக்கின்றன அப்படின்னு. இங்க நாச்சியாடி செல்லும் போது ஈஸ்வரி அப்படின்னு சொல்லியிருக்க, ஈஸ்வரி அப்படின்னா ஐஸ்வர்யம் உள்ளவள், நம்மளை எல்லாம் ஆளக்கூடியவள் அப்படின்ற ஒரு அர்த்தம். சத்யோஸ்தவ ஈஸ்வரி மிதா, ஆளக்கூடியவர் எம்பெருமானையும் ஆள்றாரு. இப்போ சத்யோஸ்தவ ஈஸ்வரி அப்படின்னு வச்சு பார்த்தா எம்பெருமானையும் ஆளக்கூடியவர், எம்பெருமானையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். அதனால தானே இவர் சூடி கொடுத்தமானே எம்பெருமான் வந்து சிரஸ்ல தரிக்கிறான் அப்படின்னா. பொதுவா எம்பெருமானுடைய பிரசாதம் தானே எல்லாருக்கும் போகணும், அவனுடைய மாலை தானே எல்லாருக்கும் அனுகிரகமாக போகணும். ஆனால் ஆண்டாள் லக்ஷ்மி பிராட்டிக்கு கூட அது கிடையாது, லக்ஷ்மி பிராட்டிக்கு கூட எம்பெருமானுடைய மாலையை பிராட்டிக்கு கொடுத்தார் அப்படின்னு. ஆனா ஆண்டாளுக்கு மாத்திரம் அவர் சூடின மாலை புக்தான் போட்டுத பாருங்க, புக்த நீர் அனுபவிச்சது, நீர் சூடிய மாலை, அதை எம்பெருமான் தரிசிருந்தார் அப்படின்னா. அப்போ அவருக்கும் கூட நீர் ஈஸ்வரியோ, அவரையும் கூட நீர் ஆளக்கூடியவரோ என்று சொல்வதாக இருக்கு. அதனால பத்யுஸ்தவ ஈஸ்வரி, எம்பெருமானுக்கும் ஈஸ்வரியா இருக்கா இருக்கும், நமக்கெல்லாம் ஈஸ்வரி மாத்திரம் இல்ல, நமக்கெல்லாம் ஈஸ்வரியா இருந்து என்ன பண்றாருன்னு, எம்பெருமானை தன்னுடைய மாலையினாலே கட்டி போட்டு வைத்து நம்மையும் எம்பெருமானையும் சேர்க்கிற
ஆனால் எம்பெருமானுக்கும் ஈஸ்வரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இங்க கிடைக்கிறது. இது ஒரு விதத்துல அத்தியுக்தி. எம்பெருமானையும் ஆளக்கூடியவர்னா உண்மையில எம்பெருமான் தான் சர்வேஸ்வரன், அவனையும் ஆளக்கூடியவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அவனையும் தன்னுடைய குணங்கள்னாலே ஆண்டு கொண்டிருப்பவர். அது வேதமே சொல்றது. வேதம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, விவாக மந்திரத்துல அந்த பெண்ணை பார்த்து சொல்லக்கூடிய மந்திரத்திலே நீ வந்து ஈஸ்வரியாக இருக்கணும். சம்ராஜ்ஞி சுசுரே பவ, சம்ராஜ்ஞி ஸ்வசுருவாம் பவ, நனாந்தரி சம்ராஜ்ஞி பவ, சம்ராஜ்ஞி அதிதேவுஷு ஸ்னுஷா நாகு சுசுராணாம் பிரஜாயா அத்த தனஸ்ய பதீனாம் ச தேவ்ரீணாம் ச சஜாதானாம் விராட் பவ. மற்றும் எல்லாருக்கும் ராணியா இருக்கணும். சம்ராஜ்ஞி சுசுரே பவ, நீ மாமனாருக்கு ராணியா இருக்கணும், மாமியாருக்கு ராணியா இருக்கணும், நனா அந்தரி நாத்தனாருக்கு ராணியா இருக்கணும், உன்னுடைய மச்சனர்களுக்கு ராணியா இருக்கணும், உன்னுடைய பர்த்தாவுக்கு ராணியா இருக்கணும், உன்னுடைய குழந்தைகளுக்கு ராணியா இருக்கணும், அந்த வீட்டுக்கு நீதான் ராணி, நீதான் ஆளக்கூடியவர். சம்ராஜ்ஞி ராஜ்ஞியாக இருக்கணும். உன்னுடைய சாம்ராஜ்யம் அந்த குடும்பங்கிறது உன்னுடையது, நீ அதை ஆளக்கூடியவளாக நீ இருக்க வேண்டும் என்பதாக விவாக மந்திரம், பெண்ணை பார்த்து சொல்ல வேண்டிய மந்திரம் இது. அப்போ அது மாத்திரம் மூர்தானம் பத்யுராரோக ஒரு விஷயம் பாருங்க, பத்தியினுடைய தலையில் ஏறி உட்காந்துக்கும். மூர்தா பத்தியினுடைய தலையில் நீ இருந்து கொள்ளும், தலையில் இருந்து கொண்டு ஆளணும். நம்மள என்ன சொல்றோம் கேட்டா, கொஞ்சம் ஏமாந்தா தலையில் ஏறி உட்காந்துருவே அப்படின்னு நம்ம மனைவி கிட்டே கேட்பாங்க, கொஞ்சம் ஏமாந்தா தலையில் ஏறி முழுக அரைச்சிருவேன். ஆனால் வேதம் அதை தான் சொல்றது, நீ தலையில் ஏறி இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, உன்னுடைய மாமனாரோ உன்னுடைய மாமியாரோ உன்னுடைய நாத்தனாரோ இல்ல உன்னுடைய பதியோ எல்லாரும் தம்முடைய தலையாலே உன்னை தாங்கணும், தலையாலே உன்னை கொண்டாடணும். அந்த மாதிரி நீ இருக்கணும், தலையில வச்சு கொண்டாடுற மாதிரி இருக்கணும். உன் குணங்கள்னாலே நீ ஆள வேண்டும் என்பதாக அர்த்தம். வேற அர்த்தம் இல்ல, தப்பான அர்த்தம் கிடையாது. அதான் வேதத்திலேயே சொல்லியிருக்கு, அதான் நடந்துட்டு இருக்கு, அப்படிலாம் நினைக்க கூடாது. குணங்கள்னாலே அவள் எல்லாரையும் ஆளக்கூடியவளாக அவர் இருக்கணும் என்பதாக அர்த்தம். ஒரு குடும்பத்தில் அப்படி இருந்தா எத்தனை ஆச்சரியமா இருக்கும், குணங்கள்னாலே இவள் ஆளக்கூடியவளாக இருந்தால் அப்ப எல்லாருக்கும் சந்தோஷம். அப்படி பார்த்தா பத்தியனுடைய தலையிலையும் உன்னுடைய குணங்கள்னாலே அவர் தலையில நீ இருக்கணும் அப்படின்னு மந்திரம் சொல்றது இல்லையா, அதைத்தான் ஆண்டாளுடைய மாலை காண்பிக்கிறது. இப்போ அது தலையில ஏறி உட்காந்துருக்கு, பத்தியனு பத்தியுஸ்தவ அவருடைய தலையில மேலே ஏறி உட்காந்துருக்குன்னா வேதம் சொன்னது குணங்கள்னாலேன்னு சொன்னபடினாலே இந்த மாலை தன்னுடைய குணத்தினாலே மேலேறி உட்காந்து அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரபாவம் என்னன்னு கேட்டா வாசனை. மாலைக்கு அதான குணம். அந்த வாசனையில என்ன குணம் அப்படின்னு கேட்டா, என்ன அதிகப்படின்னு கேட்டா, ஆண்டாளுடைய மாலை அப்படின்னால ஆண்டாளுடைய வாசனை கலந்திருக்கு என்பதுதான். ஒரு பத்தினியே குணங்கள்னாலே சிரேஷ்டமாக இருந்தால் பர்த்தாவனும் தலையில் வச்சு கொண்டாட மாட்டானோ? கொண்டாடணும், கொண்டாடாட்டா அவன் நல்லவன் இல்லை. அத்ரி அனுசூயா ராமாயணத்துல வரும் அத்ரி மகரிஷி சொல்றாரு, அனுசூயை பத்தி சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு, இவர் எப்படிப்பட்ட மகா தபஸ்வினி அப்படிங்கிற அனுசூயாவை கொண்டாடுற அப்படி. இமாம் விருத்தாம் அக்ரோதனாம் அப்படிலாம் சொல்ற தபஸ்வினியும் ரொம்ப தபஸ்வினியானவள், அக்ரோதனா கோபமே என்னன்னு தெரியாதவள். அதனால அபிகச்சது வைதேகி, போய் நீங்களாம் போய் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க சேவிச்சுக்கோங்க எல்லாம் சொல்ற அத்ரி மகரிஷி தம்முடைய பாரியை எத்தனை ஆச்சரியமா கொண்டாடுறான்னு. இந்த மாதிரிதான் மகரிஷிகள் பல பேர் கொண்டாடி இருக்கான்னு இருக்கு. அதனால அந்த மாதிரியாக இருக்கணும் என்பதாக பெண்ணை சொல்லி சொல்ல மந்திரத்தை அந்த அப்படியே ஆண்டாளுடைய இந்த வைபவத்திலே இங்கே நாம பார்க்கிறோம். அப்போ எம்பெருமான் தலையில ஆண்டாளுடைய மாலை இருக்கு, தலையில இருக்கணுங்கிற ரீதி குடும்பத்தில சிறந்து இருக்கிற அப்படினாலே தலையில இருக்கு. பத்யுஸ்தவ ஈஸ்வரி மித பிரதிகாதலோலாஹ, இவர்தான் அப்படின்னு பராசர பட்டன் சாதிக்கிறார் மாதவன்கள் திருநாமத்தை சொல்லும் போது, மாதவன் என்றால் லக்ஷ்மிக்கு ஸ்வயம்வர பதிஹி, மானா லக்ஷ்மி, தவன் அப்படின்னா பத்தின் அர்த்தம், லக்ஷ்மி ஸ்வயம்வர பதிஹி அப்படின்னு சொல்ற இவனுக்கு சர்வாவஸ்தா வியவஸ்தாபிகா, எல்லா அவஸ்தையிலையும் எம்பெருமானுக்கு ஈஸ்வரத்துவம் உண்டுங்கிறது வியவஸ்தாபனம் பண்றவரே லக்ஷ்மி பிராட்டியார் தான் அப்படின்னு சொல்ற அந்த அளவு பெருமையா. அதனால ஸ்வயம்வர பத்திகி, அவரே ஸ்வயம்வராச்சு அவரை பத்தி ஆக்கி வச்சிருக்க
அதனால அவருக்கு பெருமைங்க. அந்த மாதிரி ஆண்டாளுடைய சுயம்வர பத்திக்கு அத்தனை பெருமை இருக்கு. அப்படின்னாலும் பெருமாள் வந்து ஆண்டாள் மாலையை தன்னுடைய சிரஸ்னாலே தாங்குறாராம். ஆமோதவத்தியபிசதாஹயங்கமாபி ராகான்விதாபி லலிதாபி குணோத்தராபி மௌலிஸ்ரஜா தவ முகுந்த கிரீட பாஜா யோரே பவத்ய தரிதா ஹலு வைஜயந்தி. இதுவும் வைஜயந்தி என்கிற வனமாலைக்கும் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலைக்கும் இருக்கக்கூடிய அழகான வித்தியாச பெருமையை சொல்லக்கூடிய ஸ்லோகம். ஸ்லோகத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. சுவாமி தேசிகனுக்கு இந்த மாதிரி ரெண்டு அர்த்தத்திலே ஸ்லோகம் பண்ணி அதுல ஒரு நயம், அதுல ஒரு அனுபவம், அதை கொடுப்பதுங்கிறது கைவந்த கலை. சுவாமி தேசிகன் இந்த மாதிரி ரெண்டு அர்த்தத்திலே ஸ்லோகங்கள் பண்ணது எத்தனை பார்த்தா அதுவே ஆயிரக்கணக்கில் வரும். அத்தனை ஸ்லோகங்கள் வரும். இப்போ வைஜெயந்தி வனமாலைக்கும் ஆண்டாளுடைய மாலைக்கும் வனமாலையானது எம்பெருமான் திருமார்பிலே இருக்கக்கூடிய வனமாலையானது ஆமோதம் உள்ளது, ஹிருதயங்கமமாக இருப்பது, ராகத்தோடு அதாவது சிவப்பு நிறத்தோடு கூடியிருப்பது, லலிதமானது மிக குணங்கள்னாலே மிக உயர்ந்ததாக இருப்பது, நல்ல வாக்கினோடு கூடியதுன்னு அர்த்தம் முதல்ல. இப்படியெல்லாம் இருந்தாலும் அது ஆண்டாளுடைய சூடி கொடுத்த மாலையை கூட தாழ்ந்து இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டாள் சுடி கொடுத்த மாலை கிரீடத்தில் அல்லவா இருக்கிறது, இந்த வைஜெயந்தி வனமாலை தாழே எம்பெருமாண்டிய தோளில் தானே இருக்கிறது. அப்போ அதை விட இது தாழ்ந்து விட்டது என்பதாக ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஒரு புஷ்பம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா புஷ்பத்தினுடைய குணங்கள் எல்லாம் அழகா சொல்ற ஆமோதவர்த்தி அப்படின்னு ஒண்ணு. நல்ல ஆமோதம்னா வாசனைன்னு அர்த்தம், நல்ல வாசனையோட இருக்கணும். இரண்டாவது ஹிருதயங்கமா, ஹிருதயத்திலே மாலையாக போட்டுக்கும்படியாக ஹிருதயத்துக்கு பொருத்தமாக இருக்கணும். மூணாவது ராகான்விதா அப்படின்னா சிவப்பு நிறம் கலந்ததாக இருக்கணும், மொத்தமுமே சிவப்பா இருக்கிறத காட்டிலும் பல நிறங்கள். ஒரு புஷ்பம்னா பச்சை நிற புஷ்பம், வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம் எல்லாம் கலந்துருக்கும் மாலையில. அதுல அந்த சிவப்பு நிறம் கலந்துருக்கு அப்படின்னாலும் ஒரு அழகு. எப்படியானா ரங்கநாதருக்கு ரிட்சிப்பு அப்படின்னு ஒன்று சேர்த்து கட்டுவா, இருவாட்சிக்கு ரிட்சிப்பு சிவப்பா இருக்கும், அதனால அந்த மாலையே ரொம்ப அழகா இருக்கும். மற்ற இடத்துல என்னதான் நம்ம மல்லிகையில மாலை கட்டினாலும் இல்ல சாமந்தியில கட்டினாலும் இல்ல ரோஜாப்பூல கட்டினாலும் இந்த ரிட்சிப்பூவையும் சேர்த்து வச்சு வெள்ளையும் சேர்த்து வச்சு பச்சையும் சேர்த்து வச்சு ஸ்ரீரங்கத்துல கட்டுறது அழகா இருக்கும். அந்த மாதிரி சிவப்பாக இருக்கணும், லலிதா அப்படி லலிதமாக மிருதுவாக மாலை இருக்கணும், சிற்பங்கள்லாம் மிருதுவாக சொல்லும். குணம் தராபி நல்ல குணத்தோடு கூடியதா, நல்ல வாசனை இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, குணம்னா நூல்னு ஒரு அர்த்தம், நல்ல நூல்ல நல்ல நார்ல கட்டினதா இருக்கணும். அது மாதிரி எல்லாம் கலந்துருக்க ஒரு மாலை அப்படிங்கிறது நம்ம அந்த மாதிரியாக இருக்கக்கூடியதான் இந்த வனமாலை என்பது. வைஜெயந்தி என்ன அந்த வனமாலைக்கு பெயர் ஆமோதவதி, நல்ல நல்ல வாசனை அதற்கு, ஏன்னா அப்ராகிருதமான வாசனை. ஆமோதவத்தியபி, ஆமோதவத்தியாக இருந்தாலும் இந்த அப்பின்னு ஒண்ணு சேர்க்கிற எல்லாம் இருக்கு. வைஜெயந்தி வனமாலைக்கு மொத்தம் இருக்கு, இருந்தும் தாழ்ந்து போடுதுன்னு சொல்லப்படாது. என்னென்ன இருக்குன்னா ஆமோதம் நல்ல வாசனைங்கிறது இருந்தாலும் சதா ஹிருதயங்கமாபி, ஹிருதயத்தில் இருக்கு மாத்திரம் இல்ல சதா ஹிருதயங்கமாபி, எப்பவுமே ஹிருதயத்தில் தான் இருந்தது. கிருஷ்ண அவதாரத்தில் அவதாரத்திலே வனமாலையோட கூட தான் அவதாரம், எப்பவுமே கிருஷ்ணன் போட்டோ பார்த்தா கூட அந்த வனமாலையோட கூட தான் போட்டிருக்கான். சதா ஆமோதவத்யபி, எப்பவுமே அதுக்கு ஆமோதம், புஷ்பங்களுக்கெல்லாம் வாசனைங்கிறது கொஞ்ச காலம் இருக்கும், அதுக்கப்புறம் வாசனை இருக்காது. ஆனா வனமாலை அப்படி கிடையாது, எப்பவுமே வாசனையோடு கூட இருக்கு, எப்பவுமே எம்பெருமானுடைய ஹிருதயத்தில் இருக்கு. ஏன்னா வாடவே வாடாது,
அதனால சதா ஆமோதவத்திவி சதா ஹிருதயங்கமாவி, எப்பவுமே எபெருமான் திருமாந்துலேயே இருக்கு எபெருமான். அது கொஞ்ச நாள் ரெண்டு நாள் மாலை போட்டு எடுத்து வச்சுட்டாங்க, இதெல்லாம் கிடையாது. உண்மையில இந்த வனமாலைங்கிறது ஆபரணம் மாதிரி சேர்த்து வச்சிருக்காங்க. ஓம் வை வைஜெயந்தி வனமாலையின் மகனூர் ராகான்விதாபி, அந்த சிவப்பு நிறம் சேர்ந்திருக்கு. அதாவது பல நிறங்கள் இருக்குங்கிறதுக்காக சொல்ற, சிவப்பு நிறம் சேர்ந்து வைஜெயந்தி இன்னும் அழகா இருக்கு. லலிதாபி மிருது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது மாலையில எம்பெருமானுக்கு ஆயுதங்கள் எல்லாமே மிருதுவா இருக்குமா, எல்லாமே கடினமா இருக்காது. அப்படின்னா மாலையெல்லாம் எப்படி இருக்கும், புஷ்பங்கள்லாம் எப்படி இருக்க முடியும். குணோத்தராபி குணங்கள்னாலே அப்ராகிருதமான குணங்கள் இருக்கிற அப்படின்னால ரொம்பவும் சிரேஷ்டமாக உத்தரா குணைகி உத்தரா, குணங்கள்னாலே ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. லோகத்திலேயே இருக்கிற மாலையிலேயே சிரேஷ்டமான மாலை அப்படின்னா வைஜெயந்திங்கிற வன மாலை தான். அதான் எம்பெருமானுக்கு அது எல்லாமே கௌஸ்துபங்கிற அரசனம் போல வைஜெயந்திங்கிற வனமாலையும் அத்தனை சிரேஷ்டமாக இருக்கும். இத்தனை இருக்கு. ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டா, மௌலிஸ்ரஜா தவ முகுந்த கிரீட பாஜா, தவ உன்னுடைய மௌலிஸ்ரஜா உன்னுடைய தலையில் இருந்த புஷ்பம், ஆண்டால் தலையிலே சூடி கொடுத்த புஷ்பம், அது என்ன ஆச்சுனா முகுந்த கிரீட பாஜா. முகுந்தன் தன்னுடைய கிரீட்டத்தை அது தரிச்சுட்டான். அப்போ கோதே அண்டாள் கூப்பிடுற, பவத்யதரிதா கலு வைஜயந்தி, வைஜயந்திக்கு இதா ஆயிட்டேன். எம்பெருமான் வைஜெயந்திங்கிற வனமாலைக்கு கௌரவம் கொடுக்கறதா இருந்தா அப்ப இந்த புஷ்பத்தை எடுத்து என்ன பண்ணணும் கேட்டா அந்த வனமாலைக்கு கீழே எங்கேயாவது வச்சுக்கணும். அப்படிதானே பெருமானுக்கு புஷ்பம் சாத்தும் போது பார்த்தார்னா பெரிய மாலையை மேலே வைப்பான், மற்றதெல்லாம் இடுக்கு மாலையின்னு சின்ன சின்னதாக மாலையெல்லாம் இருந்தா அதெல்லாம் எம்பெருமானுடைய திருமணிக்குள்ள உள்ளுக்குள்ள போட்டு வச்சு நல்லா அடக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் கடைசியில பிரம்மாண்டமா ஒரு மாலையை எடுத்து அந்த பெரிய மாலை எம்பெருமான் திருத்தோள்ல சேர்ப்பான். அப்ப பெரிய மாலை தான் நல்லா காட்சியில, மற்றதெல்லாம் உள்ளுக்குள்ள சின்ன சின்னதா மறைஞ்சும் மறையாமல் இருக்கும். வெட்டி வேர் முதலானதெல்லாம் அதுல உள்ளுக்குள்ள சேர்த்துருவான். அந்த மாதிரி வைஜெயந்திங்கிறதா பிரதான மாலை. எப்படியாவது அர்ச்சாவதாரத்துல கோயில பார்த்தா ஒரு பிரதான மாலை, மற்றதெல்லாம் கூட இருக்கக்கூடிய இடுக்கு இடுக்கு சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வரும் நடுவுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சரம் அதுபடி வைஜெயந்திக்கு கீழே இதை வைக்க வேண்டியிருக்க எம்பெருமான் என்ன பண்ற, தன்னுடைய சிரஸ்ல மேல வச்சுட்டு இருக்கப்படியால வைஜெயந்தி அப்படி பாக்கிறாரா. அதரிகா கலு வைஜெயந்திக்கு ஆக்கிட்டாரு, மௌலிஸ்ரஜா தவ முகுந்த கிரீட்டபாஜா கோதே பவத்யதரிதா கலு வைஜெயந்தி. இப்ப ஆண்டாளா வைஜெயந்தி அப்படிங்கிட்டா ஆண்டாள் தான், அவர்தான் சிரஸ்னாலே தாங்கி இருக்கேன், இவரை தோளிலே தாங்கியிருக்கார், கீழ ஆச்சுட்ட. அப்போ வைஜெயந்திய காட்டிலும் ஆண்டாளுடைய மாலைக்கு அப்படி என்ன பெருமை அப்படின்னு பார்த்தா, மாலைகளுக்குள்ளே என்னென்ன பெருமை இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ஆமோதம், ஹிருதயங்கமா, ராகான்விதா, லலிதா, குணோத்தரா அப்படின்னு அஞ்சு பெருமை. இந்த அஞ்சு பெருமையில ஏதாவது ஒண்ணு வைஜெயந்தியை குறைஞ்சு போடுத்தோ அப்படின்னா ஒன்னும் குறைஞ்சு போல. சதா ஆமோதவத்தி, சதா ஹிருதயங்கமாபி, சதா ராகான்விதா, அப்படி எல்லாம் இருக்கு. அனமாலையிலயும் ஒரு குறவும் இல்லை, லலிதமாவும் இருக்கு. அதான் அப்படி எப்படின்னு போடுறாரு, ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிருந்தா பரவாயில்ல. ஆண்டாளுடைய மாலையில அஞ்சு குணம் இருக்கு, வைஜெயந்தி வனமாலையில நாலு குணம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குணான்விதாபி குணோத்தராபி, சகல குணங்கள்னாலையும் உத்தரா சிரேஷ்டமா இருக்கான், ஒரு குறவும் இல்லை அதுல. அப்படியே இருக்கச்சியும் அது ஏன் கீழே வந்துருக்கு அப்படின்னு கேட்டா, உம்முடைய சம்பந்தத்தினாலே. வைஜெயந்தி வனமாலைக்கு ஆண்டாளுடைய சம்பந்தம் கிடையாது, ஆனால் எம்பெருமான் சிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த சுடி கொடுத்த மாலை இருக்கு, அதற்கு ஆண்டாளுடைய திருமேனியுடைய சம்பந்தம். மௌலிஸ்ரஜா தவ தவ மௌலிஸ்ரஜா, உம்முடைய மௌலி, உம்முடைய கேசத்தினுடைய சம்பந்தம், உம்முடைய திருமேனியுடைய சம்பந்தம். அப்படி அது அதுக்கு இருக்கையோ அது வைஜெயந்திக்கு கிடையாது. அதனால என்னதான் அப்ராகிருதமான கந்தம் இருந்தாலும், என்னதான் அப்ராகிருதமான சொரூபமே இருந்தாலும், என்னதான் அப்ராகிருதமான மார்த்தவம் முதலான மிருதுத்வம் முதலானதெல்லாம் எல்லாமே இருந்தாலும், ஆண்டாளுடைய திருமேனி சம்பந்தம் அப்படின்னு ஒண்ணு வைஜெயந்திக்கு கிடையாது. அது இதற்கு வந்துருக்கு, அதனால அது வசதியாக இருக்கு. இப்ப ஆண்டாளுடைய திருமேனி சம்பந்தத்தினாலே
இதுக்கு அப்படி என்ன குணம் அதிகமா வந்திருக்கு? ஆண்டாளுடைய மாலைக்கு வைஜெயந்தி வரமாலையிலே இல்லாமல் ஆண்டாளுடைய சூடி கொடுத்த மாலையிலே ஆண்டாள் திருமேனி சம்பந்தத்தினாலே என்ன குணம் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, இப்ப மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை பார்க்கணும். இப்ப ஆண்டாளுடைய புஷ்பத்துக்கு என்ன குணம்ங்கிறது 100 அர்த்தத்தை வரப்போறது. ஆமோதவதி, ஆமோதவத்யபி. ஆமோதம்னா நல்ல வாசனைன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு நல்ல சந்தோஷம் அப்படின்னு ஒரு அர்த்தம், ஆனந்தம்னு ஒரு அர்த்தம். ஆமோதம் ஆனந்தம்னு அர்த்தம். ஆண்டாள் திருமாலையில நல்ல சந்தோஷம் இருக்கான், பரம பிரீதி. ஆண்டாள் எத்தனை பிரீதி இருந்தால் தான் மாலையை சூடி அதை எம்பெருமானுக்கு கொடுப்பார். தான் எம்பெருமானுக்கு யோக்கியமானவரா அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக தான் சூடி கொடுக்கிறாரா, இதை கண்ணன் சாத்திக்கணும் அப்படின்னு ஆண்டாளுக்கு அத்தனை ஆசையா. அதை காத்துல ஆசை கண்ணனுக்கு, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. வைஜெயந்தி வன மாலை இருக்கட்டும், ஆண்டாளுடைய இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்குள்ளோ கண்ணனுக்கு, நான் வந்து இதை சூடி கொடுக்கணும்னு ஒரு ஆசை, ஒரு பிரேமம், அதுன்னு இல்ல அதனாலே வரக்கூடிய ஒரு ஆனந்தம், அது வனமாலையை காட்டிலும் இங்கே அதிகம். ஏனால் ஆண்டாளுடைய ஆனந்தம், ஆண்டாளுடைய பிரேமங்கிறது என்னதான் வைஜெயந்தி வனமாலையும் விசேஷமானதுதான், ஆனால் ஆண்டாளுடைய பிரேமங்கிறது வராது. நமக்கே தெரியும் இல்லையா, முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல சொன்ன, ஆண்டாள் எம்பெருமானை அனுபவிப்பதும் ஆழ்வார்கள் அனுபவிப்பதும் வேற, உங்களுக்கு வித்தியாசம் உண்டு. ஆண்டாளை மாதிரி அனுபவிக்கணும்னு ட்ரை பண்றாங்கல்லாம், அந்த மாதிரி வைஜெயந்தியும் ட்ரை தான் பண்ண முடியும். ஆனா ஆண்டாள் ஆமோதவதி, அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் அவருடைய அந்த மாலையில தெரியறதாம். சதா ஹிருதயங்கமாபி, ஹிருதயங்கமா அப்படின்னா ஹிருதயத்துல இருப்பவர்னு முதல்ல அர்த்தம் பார்த்தோம். இப்ப ஆண்டாளுடைய மாலை என்னன்னு கேட்டா, ஹிருதயங்கமான ஹிருதயத்துக்கு பிடித்ததுன்னு அர்த்தம், மனோரமான்னு சொல்ற மாதிரி மனசுக்கு ரொம்ப பிடித்தது, எம்பெருமானுடைய ஹிருதயத்துக்கு, எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு மிகவும் உகந்ததானது எதுன்னு கேட்டா ஆண்டாளுடைய மாலை. அதனால தானே அர்ச்சாவதாரத்தில் இருக்க பெருமாள் கூட பெரியாழ்வார் கிட்ட சொல்லி எனக்கு அந்த மாலையே கொண்டு வரும் அப்படின்னு சொல்ற, ஆண்டாள் சுடி கொடுத்த மாலை தான் எனக்கு வேணும், வேற மாலையை கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா பெருமாளுக்கு எப்படி திருவுள்ளம் உகந்ததாக இருக்கும்? ஹிருதயங்கமானா திருவுள்ளம் மிக உகந்தது அப்படின்னு அர்த்தம். வைஜெயந்தி வனமாலை தான் இருக்கும் இல்லையோ, அப்போ இது கொடுத்தானே எனக்கெல்லாம் நீங்க மாலை கூட கட்டப்பட பரவாயில்ல, எனக்கு வனமாலை இருக்கு, வைஜெயந்தி வனமாலை இருக்கு, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லணும் பெருமாள். ஆனா அப்படி சொல்லாமல் எனக்கு ஆண்டாள் சுடி கொடுத்த மாலை தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் கேட்கிறாருன்னா எம்பெருமானுடைய திருவுள்ளம் எத்தனை உகந்ததாக இருக்கும்? தான் ஹிருதயங்கமான மனதுக்கு பிடித்ததாக அர்த்தம், திருவுள்ளம் உகந்ததாக அப்படின்னு அர்த்தம். அப்படியாக ஆண்டாளுடைய மாலை இருக்கு. ஆமோதவத்யபி சதா ஹிருதயங்கமாபி ராகான்விதாபி. ராகம் என்றால் சிவப்பு நிறம், அன்விதானா சேர்ந்து இருக்கு, சிவப்பு நிறத்தோடு கூட சேர்ந்து இருக்கு, பல நிறத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு அர்த்தம் ராகம் அப்படின்னா அனுராகம், அனுராகம்னா பிரேமம், காதல். ஆண்டாள் கொடுத்த மாலையில ஆண்டாளுடைய காதல் கலந்திருக்கு. எப்பவுமே நமக்கே தெரியும், ஒரு நாயகனும் நாயகியும் இருக்கான்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க, நாயகன் நாயகிக்கோ இல்ல நாயகியானவள் நாயகனுக்கோ ஒரு கிஃப்ட் கொடுக்கறான்னா அது வெறும் கிஃப்ட் இல்ல, அது அவளுடைய அன்பும் அதுல கலந்திருக்கும், அதுல பிரேமும் அதுல கலந்திருக்கும். சாதாரணமாக அத அவன் ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து வச்சுப்பான், அப்படிதானே இருக்கு. அது மாதிரி ஆண்டாள் தன்னுடைய பிரேமத்தை மொத்தமும் அனுராகத்தை மொத்தமும் கலந்து வச்சு கொடுத்தது. அதனால அந்த ஆண்டாளுடைய பிரேமம் அப்படிங்கிறது வைஜெயந்தியில இருக்க முடியாது. அப்படின்னா மிருதுவான மாலை அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு ஆண்டாளுடைய லாலித்யம் அப்படின்னு பெண்களுக்கே இருக்கக்கூடிய லாலித்யம், ஒரு அழகு, அது என்ன என்று வர்ணிக்க முடியாத ஒரு அழகு. அந்த அதாவது என்ன கேட்டாங்கன்னா மொத்த, அதாவது ஒரு அவயவ சௌந்தரியம் இல்லை லாலித்யம்ங்கிறது, கண்ணு அழகா இருக்கு, காது அழகா இருக்கு, மூக்கு அழகா இருக்கு, அப்படி கிடையாது. ஒட்டுமொத்தமான ஒரு அழகு, லாவண்யம் சொல்றாளே அதே போலதான, அது ஆண்டாளுடைய திருமேனியினுடைய லாலித்யம் இருக்கொல்லியோ, லலித பாவம், அது அப்படியே அந்த புஷ்பத்தில் வந்திருக்கான் ஆண்டாளுடைய சம்பந்தத்தினாலே. அதனால லலிதாபி குணோத்தராபி, குணங்கள்னாலே உத்தரா அப்படின்னா
சிரேஷ்டமானது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த வைஜெயந்தி வர்மாலையை காட்டிலும் அண்டாள் சம்பந்தத்தினாலே குணங்கள்னாலே சிரேஷ்டமானது, அப்ராகிருதமான குணங்கள் அதற்கு இருக்கு. இன்னொன்னு மேல ஆண்டாள் சொல்லும் போது, ஆண்டாள் நமக்காக புருஷகாரம் முதலானதெல்லாம் பண்றாரு இல்லையா, எம்பெருமானுக்கே இல்லாத உத்தமமான குணங்கள் ஆண்டாள் திருக்கொள்ளி அதெல்லாம் இந்த மாலையில சேர்க்கிற எல்லாத்தையும். யுவத்வாதோ துல்லியேபி அதுலோசதா சத்துசமன ஸ்திரத்வாதீன் கிருத்தா பகவதி குணான் பும்ஸ்து சுலபான் தை ஸ்ரீத்வே காந்தான் மிருதிம பிரதிபாராத்திய கருணா க்ஷமாதீன் வா போக்தும் பிரபவதி. மார்தவம் பிரதிபாராத்தியம் கருணா க்ஷமா இந்த மாதிரி குணங்கள்லாம் மொத்தம் இருக்கான். இந்த குணங்கள் மொத்தத்தையும் அந்த மாலை போய் சொல்றது பெருமாள் கிட்ட. அந்த ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையும் எம்பெருமான் சிறப்பு தரிச்சுட்டு இருந்தானா, அவனுக்கும் அந்த கருணை உண்டு, அவனுக்கும் அந்த பொறுமை உண்டு, நம்ம கிட்ட குவிச்சுக்க மாட்டான் அப்படின்னு முதல்லயே சொன்னார் இல்லையா. ரெண்டு விதத்தினால ஆண்டாள் கட்டி போட்டிருக்க, ஒன்னு தன்னுடைய மாலையினாலே, இன்னொன்னு தன்னுடைய வாக்குனாலே, திருப்பாவைங்கிற வாக்குனாலே. அஸ்மாதுசாம் அபகிருதோ சிரதீட்சிதானாம் அன்னாய தேவி தயதே யதசோ முகுந்தா தன் நிச்சிதம் நியமித ஸ்தவ மௌலிதாம்னா தந்திரி நிநாத மதுரைஷ்ட கிரான் கும்பி. நம்ம கிட்ட கோபிச்சுவாங்க நிம்பெருமான் நினைக்கலாம், ஏன்னா நாம தப்பு பண்றோம், தப்பு தப்பு பண்ணிட்டே இருக்கும், தப்பு பண்ணிட்டே எம்பெருமான் கிட்ட போறோம். அர்த்தராபராதம்னு சொல்ற அபராதம் பண்ணி பச்சை அபராதம் பண்ணி பச்சையே போய் நிக்கிறோம், உழந்தப்புறம் கூட போல. அப்படி போகும்போது நமக்கு நம்ம கிட்ட நிகிரகம் பண்ணணும், நம்ம கிட்ட அனுகிரகம் பண்ணக்கூடாது அப்படின்னு எம்பெருமான் நினைக்கலாம். ஆனால் எம்பெருமானுடைய நினைப்பை மாற்றுவது எதுன்னு கேட்டா எம்பெருமானுடைய சிரஸ்ல இருக்கக்கூடிய மாலை, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை. அந்த மாலை இருக்கும்போது எம்பெருமான் நினைப்பானா, அந்த மாலை இருக்கிற வரைக்கும் எம்பெருமானுக்கு ஆண்டாள் நினைவே இருக்கிற அப்படின்னால என்ன பண்ணா ஆண்டாளுக்கு திருவுள்ளம் உகக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த குழந்தையை ஏற்றிருந்தாதான் ஆண்டாளுக்கு திருவுள்ளம் உகக்கும்னா, அப்ப அந்த குழந்தையை ஏற்றுடுவான். ஆண்டாளை மீறி நடக்க முடியாது. தன் நிச்சயம் நியமிதா தவ மௌலிதாம்னா, உன்னுடைய மாலையினாலே அவன் கட்டுப்பட்டு இருக்கான், உன்னுடைய மாலையை மீறி அவனாலே செய்ய முடியாது. அந்த பொறுப்பம் எம்பெருமானுடைய சிரஸ்ல இருக்கிற வரைக்கும் அதற்கு கட்டுப்பட்டுதான் இருக்கணும் எம்பெருமான். அதனால்தானே சிரஸ்னாலே தாங்கியிருக்கான். அதனால தவ மௌலிதாம்னா அந்த நினைவு இருக்க வரைக்கும் ஆண்டாளுடைய பிரேமம் இருக்கும், ஆண்டாளுடைய பிரேமம் இருக்க வரைக்கும் அவர் சொல்றதை கேட்கறதா இருக்கும். அவருக்கு பிடிச்சது இதுன்னு கேட்டானா மிருதிமா பதிவாராட்சிய கருணா க்ஷமாதீன்வா, கருணை என்ன பொறுமை என்ன இதெல்லாம் மொத்தத்தையும் சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்கறதாம். அதெல்லாம் அப்ப கட்டாயம் நம்மளை ஏத்துப்பான் எம்பெருமான் அப்படின்னு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட குணோத்தராபி குணங்கள்னாலே ஒரு பெருமை அப்படிங்கிறது, நம்மையும் சேர்க்கக்கூடிய பெருமைங்கிறது அந்த இதற்கு இருக்கு, ஆண்டாளுடைய மாலைக்கு இருக்கு. அதனால அதனாலதான் அப்படிங்கிறார். இதெல்லாம் வைஜெயந்தி வனமாலைக்கு இருக்கான்னா இருக்கு, இருந்தாலும் இதெல்லாம் ஆண்டாளுடைய மாலைக்கு இருக்கான்னா இருக்கு, இருந்தாலும் ஒரு விதத்துல பார்த்தோம்னா ரெண்டாவது அர்த்தத்துல வச்சு பார்த்தோம்னா ஆண்டாளுடைய புஷ்பத்துக்கு சூடி கொடுத்த புஷ்பத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை இன்னும் விசேஷமாக இருக்குன்னு தெரியுது. ஆமோதவத்யபி சதா ஹிருதயங்கமாபி ராகான்விதாபி லலிதாபி குணோத்தராபி மௌலிஸ்ரஜா தவ முகுந்த கிரீடபாஜா. முகுந்தன் அப்படிங்கிற பதத்தை இங்க போற அதனால்தான், முகுந்தன் அப்படின்னா பக்தர்களுக்கு போகத்தையும் மோட்சத்தையும் கொடுப்பவன் என்பதாக அர்த்தம். மு கு இந்த ரெண்டையும் கொடுக்கக்கூடிய முகுந்தன், பக்தர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறவனா இருக்கட்டும், பக்தர்களுக்கு போகத்தை கொடுப்பவனா இருக்கட்டும், கொடுக்கும்போது எம்பெருமான் கொடுக்கணும்னா அவர்களுடைய தோஷத்தை பார்க்காமல் இருந்து கொடுக்கணும். அதற்கு உதவுவது எதுன்னு கேட்டா ஆண்டாளுடைய இந்த மாலை தான். அதனால கிரீட்டபாஜா எப்படிப்பட்ட இடம் பாருங்க, இதோ தோல்ல இருக்க வைஜெயந்தி வரமாலைங்கிறது தோல்ல சாத்தி கொண்டிருக்கார். தோலுக்கு மேல எங்கேயாவது இருக்கணும்னா சிரஸ்ல, சிரசுக்கு மேல கிரீட்டம், அந்த கிரீட்டத்துக்கு மேல இருக்கான் ரங்கநாதனுக்கு, கிரீட்டத்துக்கு மேல மாலை சாத்துவா. அந்த மாதிரி கிரீட்டம் கிரீட்டங்கிறதே உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கு, எம்பெருமானுடைய சிரஸ் மேல இருக்கு, அந்த சிரஸ்ல இந்த மாலை இருக்கான், அந்த கிரீட்டத்துல இந்த மாலை இருக்கும். மௌலிஸ்ரஜா தவ முகுந்த கிரீட்டபாஜா, இதற்கு மேல உயர்ந்த இடம் கிடையாது என்று சொல்லும்படியான ஒரு உயர்ந்த இடத்துல ஆண்டாளுடைய மாலையை எம்பெருமான் வச்சிருக்கான். அது காரணமே ஆமோதவத்திவி தான், ஆமோதவத்திவி அதாவது ஆண்டாளுடைய பிரீத்தி தான்.
பிரீதியோட எம்பெருமானிடம் நாம் எதை சமர்ப்பித்தாலும் அதை தலையாலே தான் ஏற்றுக்கொள்வார். பிரீதி இல்லாமல் எம்பெருமான் சந்திச்சா கடமையன் ஏற்றுக்கொள்வார் என்பதாக சுவாமி ஜெய்சிங் சாதிக்கிறார். ரகசியத்திரை சார்கள் பக்தர்கள் பிரீத்தியோட எதை கொடுத்தாலும் சிரசாலை ஏற்றுக்கொள்வார். அந்த மாதிரி இங்க எம்பெருமான் சிரசனாலே ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பிரீத்தி தான். மௌலிஸ்ரஜா தவ முகுந்த கிரீட்டபா முகுந்தான் சொல்லப்படினாலே லோகத்தையும் மோட்சத்தையும் எனக்கு எம்பெருமான் கொடுக்கும்படியான ஒரு பெருமையை எம்பெருமானுக்கு கொடுக்கக்கூடிய மாலை இந்த மாலையா அதான் கிரீட்டத்தை வச்சுக்கோ. கோதே கோதே எங்களுக்காக வார்த்தைகளை அருள் செய்த ஆச்சியாரே பவத்யதரிதாக்களோ என்ன ஆனாலும் வைஜெயந்தி இருந்தாலும் உம்மை காட்டிலும் தாழ்ந்தவர்தான். கோதே பவத்யதரிதா கலு வைஜயந்தி அப்படின்னு வைஜெயந்தின் பெயர் இருக்கு. அதுவே ஜெயத்தை கொடுக்கக்கூடியதுதான். அவரே அவரே விசேஷமானவர் தான். ஆனால் உண்மை காட்டிலும் அவர் தாண்டவராக ஆகியிருக்கார் என்பதாக இருக்கும். இங்கே விவாகத்தில அந்த மாலை மாற்றல், இந்த மாலை விவாகத்தில் மாலை மாற்றல் ஒண்ணு உண்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மாலை இங்கிருந்து பெண்ணிலிருந்து பிள்ளைக்கும் பிள்ளையிலிருந்து பிள்ளைக்கும் வரும். அப்போ பெண்ணிலிருந்து பிள்ளைக்கு வரக்கூடிய மாலை இருக்கோ அது வந்து கட்டாயம் வந்து தலை குனிஞ்சு அவன் ஏற்றுக்கொள்ளணும் என்பதாக உண்டு. அந்த தலை குனிஞ்சு ஏற்றுக்கொள்வதெல்லாம் உண்டு. அப்போ அந்த மாலையை மாத்திட்டா பெண்ணுகிட்டேந்து அந்த மாலை வந்து இங்க வந்தாச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா அந்த பிள்ளைக்கு வேண்டியவர்னு யார் யார் இருந்தாலும் சரி எல்லாரும் தாழதான். அது வரைக்கும் தான் மாலை மாற்ற வைபவம் நடக்கிற வரைக்கும் நான் எனக்கு நான் இவருக்கு எனக்கு வேண்டி வரவர் எனக்கு வேண்டி வரவர் அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு பிள்ளை இருக்க வச்சுக்கோங்க, மாப்பிள்ளை அவருக்கு வேண்டியவர்கள் நிறைய பேர் இருப்பான். வேண்டிய பெண்கள் இருக்கலாம், பந்துக்கள் இருக்கலாம், அத்தை பெண்ணு மாமா பெண்ணு அப்படிலாம் இருக்கலாம், இன்னும் சகோதரிகளாக கூட இருக்கலாம், இன்னும் ஆபீஸ்ல வேண்டியவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், எத்தனை பேர் இருக்கலாம். இவர் மனசிலே வைத்து தரிக்கும்படியாக இவருக்கு மிகவும் வேண்டியவராக இவருக்கு பிடித்தவராக இன்னும் பல பேர் இருக்கலாம். ஆனால் ஒரு மாலை மாற்றல் அப்படின்னு அங்கிருந்து ஒரு மாலை இங்க வந்தாச்சுன்னா அவ எல்லாரும் செகண்டரி தான், மொத்த பேரும் யாரா இருந்தாலும். ஏன்னு கேட்டா கல்யாணமானி பத்னி வந்தாச்சுன்னா பத்னிக்கு அப்புறம் தானே யாரா இருந்தாலும் வேண்டியவர் வேண்டியவர்லாம் ரொம்ப வேண்டியவர் யாருன்னா இவர் தானே, இன்டிமேட்டிவ் இவர் தானே, இவருக்கு அப்புறம் தானே யாருமே இருக்க முடியும். அதனால அந்த மாலை மாற்றலே அதை தான் காமிக்கிறதா, அதனால அவன் தலை வணங்கி அதை ஏத்துக்கிறான். ஒருத்தர் பெரியவரா ஒருத்தர் இருக்க நினைச்சுக்கோங்களேன், அவருக்கு ஆபீஸ்ல ரொம்ப பெரியவரா இருக்கார், அவருக்கு மாலை போட்டான்னு என்ன பண்ணா அவர் தலை வணங்க மாட்டேன், அவர் கம்பீரமா அப்படியே நிற்பார். மாலை போடுறவன் தான் நல்லா பார்த்து அழகா போனேன், நான் இதுக்கு தலை வணங்கணும் அப்படின்னு. ஆனால் இங்கே பெண்ணுக்கு முன்னாடி தலை வணங்கி இவன் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மாலையை ஏற்றுக்கிறான்னு அர்த்தம் இல்லை, அந்த பெண்ணை ஏற்றுக்கிறான் அர்த்தம். அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறான் அர்த்தம் இல்லை, அவளுடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவளுடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறான் மாத்திரம் அர்த்தம் இல்லை, அவருடைய ஐஸ்வர்யத்தை, அதாவது இனிமேல் நீ சொல்வதை நான் கேட்பேன், நீ அன்பினாலே சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் என்பதாக அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் அவளுக்கு ஆடக்கூடிய தன்மையை கொடுத்து நான் அதையெல்லாம் கேட்கிறேன் என்பதாக வேதத்திலே சொன்னதை பார்த்து அதையெல்லாம் இவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்படிலாம் ஆனப்புறம் அதரிதா கலோ, மற்றதெல்லாம் அதரிதா, மற்ற எல்லாமே இதற்கு முன்னாடி என்னென்ன இருந்ததோ எல்லாமே இரண்டாம் பட்சமாக ஆயிடுது. அதனால அதுக்கப்புறம் வந்து இவன் என்ன பண்ணான், எனக்கு இந்த பெண்ணுக்கு கல்யாணம் அனுப்புறம் எனக்கு அவர் வேண்டியவர் எனக்கு இவர் வேண்டியவர் இதுக்கு மாதிரி நீ எப்படி அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் இவருக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் இருக்க முடியும். அதாவது சாஸ்திரிய விஷயங்களிலே பொதுவாக பிரச்சனை வராது, அசாஸ்திரிய விஷயங்களிலே வந்துமானால் அப்ப அவரது கிடையாது, ஏன்னா இவருடைய சம்பந்தங்கிறது சாஸ்திரியமானது என்பதாக. அதனால ஆமோதவத்யபி சதா ஹிருதயங்கமபி அந்த மாலை மாற்றல அப்படி ஒரு தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அவரை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற தத்துவம் இருக்கு. ராகான்விதா பில்லலிதாபி குணோத்தராபி மௌலிஸ்ரஜா தவ முகுந்த கிரீட பாஜா. அதுல லோகத்திலேயாவது பெண்ணுடைய மாலையை இவன் தன்னுடைய கழுத்திலே ஏற்றுக்கொள்கிறான் அப்படிதான் இருக்கு லோகத்தை. இவன் கழுத்துல மாலை போடுவா,
அவ பேசுற மாள் குரு அவ்வளவுதான் இருக்கு. ஆனா பெருமாள் எல்லாருக்கும் மேல ஒருபடி மேல வச்சுட்டு ஆண்டாளுடைய சூரிய கொடுத்த மலையை தன்னுடைய கிரீடத்தில் தரிச்சின்றிருக்கான் அப்படிங்கிறது பெரிய விசேஷம். கோதே பவத்யதரிதா கலு வைஜயந்தி தொன்மௌலி தாமனி விபோ சிரசா கிரஹீதே ஸ்வச்சந்த கல்பித சபீதி ரச பிரமோதாஹ மஞ்சுஸ்வனா மதுலிகோ விததுஸ்வயந்தே ஸ்வயந்தே ஸ்வாயம்வரம் கமபி மங்கள சூரிய கோஷம். இதனுடைய அர்த்தத்தையும் விஸ்தாரமாக நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.